வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றி முழுமையான தான் வீடியோ கொடுத்துருக்கேன். தயவு வீடியோ முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறது, அது இல்லாமல் எங்கே போய் பண்ணுறது, அதை பற்றி முழுமையான தகவல் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வந்து பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ முடிஞ்சவரை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சர்டிஃபிகேட் விஷயம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குரூப் ஃபோர் பற்றி சின்ன ஷார்ட் நோட்ஸ் பார்த்துருவோம். அதாவது டிஎன்பிசி குரூப் ஃபோர் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆனது பிப்ரவரி மாதம் 14 நடைபெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான தேர்வு முடியும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 30 வெளியிடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் குரூப் ஃபோர் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் பதிவேற்றம் செய்ய தகுதியான பட்டியல் பார்த்தீங்கன்னா வரும் 27 வெளியிடப்பட்டது. அதாவது ஆகஸ்ட் 25 வெளியிடப்படும்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து கரெக்டாக வந்து வெளியிட்டாங்க. அதை எப்படி செக் பண்ணுற பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிசியோட அஃபிஷியல் வெப்சைட். இருக்கா லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து தவறாமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ், போஸ்ட் இன்க்ளூடிங் கம்பைன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 இந்த தான் நீங்கள் வந்து எடுத்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. டேட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 11/2/2018. இது உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் இருக்கா நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா JACV கேட்குறாங்க. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுவோம். இது வந்து கிளிக் பண்ணினா உங்கள் PDF வந்து டவுன்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் ஃபார் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ், அதாவது VAO, அவங்களுக்கான லிஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இது இதில் வந்து உங்களுடைய நம்பர் இருந்தால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து தகுதியானவங்கள் அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்கள் நம்பர் எப்படி செக் பண்ணுறதுன்னு தெரியலனா, நீங்கள் வந்து இந்த PDF ஃபைலில் வந்து Ctrl+F வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+F ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சும்மா ஒரு நம்பரை நான் டைப் பண்ணுறேன். உங்களுடைய நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணி டைப் பண்ணிட்டு என்டர் அடிச்சிங்கன்னா அந்த நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஹைலைட் ஆகாமிக்கு அப்போ வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி நீங்கள் வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை நல்லா உங்கள் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 88 இருக்குது. அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்மேன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டுமே வந்து 88 இருக்குது. போக நிறையாவது கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெனோ கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் தனித்தனியாக கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நம்பர் இருக்குது அந்த அளவு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் வந்து ஓவரால் ரேங்க் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணால் PDF ஃபைல் டவுன்லோட் ஆகும். அது வந்து இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ டவுன்லோட் பண்ணிருக்கிறது ஜூனியர் அசிஸ்டன்ட் சர்வேயர் டிராஃப்ட்மேன் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் VAO-க்கான கேட்டகரி வைஸ் வந்து லிஸ்ட் டவுன்லோட் பண்ணி ஓவரால் ரேங்க் இது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்ன் வந்து ஓவரால் ரேங்க் பார்த்தீங்கன்னா 3252. இந்த மாதிரி டீட்டெயிலாக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ ஓவரால் ரேங்க்ன்றது தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜஸ்ட் உங்கள் ரெஃபரன்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். உங்களுக்கு நம்பர் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கணும்னா நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண லிஸ்ட் பார்த்தா உங்கள் நம்பர் இருக்கா அந்த அளவு செக் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட். அப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எங்கே பண்ணுறது, அதை பற்றி முழுமையான தகவல் பார்ப்போம். செலக்ஷன்ஸில் உங்கள் பேர் வரைஞ்சாலும் ரொம்ப நல்ல சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். வரலன்னு வருத்தப்படாங்க. கண்டிப்பாக இது போல் நிறைய எக்ஸாம் வந்து நம்ம காத்துக்கொண்டிருக்கு. அடுத்து உங்களுடைய பேர் வந்து செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்துருச்சுன்னா தாராளம் வந்து சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணலாம். எப்போ இருந்து அப்லோட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 30/8/2018 முதல் 18/9/2018 கிட்ட 20 டைம் தராங்க. இந்த டேட்டுக்குள்ள வந்து தாராளமாக வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். எங்கே அப்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கேபிள் டி நிறுவனத்தால் நடத்தப்படும் அரசு இசேவை மையம், சிம்பிளாக சொல்ல போனோம்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அரசு இசேவை சென்டரில் வந்து தாராளமாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் இசேவை மையங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குன்ற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து டிஎன்பிசி வந்து அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்கள் வீட்டு போது எந்த இசேவை சென்டர் இருக்கோ தாராளமான சென்டருக்கு போய் நீங்கள் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். கட்டாயமாக நீ பதிவேற்றம் செய்யப்படணும் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக நீ வந்து அசல் சான்றிதழ், அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் மட்டும் தான் எடுத்துகிட்டு போகணும். ஜெராக்ஸ் சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு வந்து விண்ணப்பிக்கும் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே கட்டாயமாக ஒரிஜினல் வேணும். அப்படி ஒரிஜினல் இருந்தால் மட்டும்தான் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க. சார் ஜெராக்ஸ்லாம் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சார் முடிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து மறக்காமல் கொண்டு போயிருங்க. சப்போஸ் நீங்கள் வந்து தவறான தகவல் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாலோ அதுக்கான சான்றிதழ் வந்து உங்கள்கிட்ட இல்லைனாலோ நீங்கள் வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதணும். லெட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த காரணத்துக்காண்டி எனக்கு அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கமாக எழுதி அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கையெழுத்து எல்லாமே டீட்டெயிலாக போட்டு அதை வந்து இசேவை சென்டரில் வந்து கொடுத்தா அவங்க அப்லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் ஒரு சிலர் வந்து சர்டிஃபிகேட் இருக்காது, ஒரு சில பேர் தவறாக கொடுத்துருப்பாங்க, இல்லை ஒரு சில பேருக்கு சர்டிஃபிகேட் வந்து இன்னும் காலேஜ்லேருந்து ஃபைனல் இயர் முடிச்சிருப்பாங்க, இன்னும் சர்டிஃபிகேட் வராமல் இருந்திருக்கும். அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லெட்டரில் ஒன்று எழுதி அதை வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன் வந்து இசேவை மையத்தை வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சர்டிஃபிகேட் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சர்டிஃபிகேட் இல்லாமல் சப்போஸ் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணால் மட்டும் கண்டிப்பாக ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு இப்போ நிறைய 100% சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ண மிஸ் பண்ணிட்டாலும் கண்டிப்பாக வந்து ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். அதனால் தெளிவாக இப்போயும் எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ண போகிறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினலாக எடுத்து வச்சுக்கோங்க. அதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. கடைசி நேரத்தில் தேர்றதுக்கு இப்போ நீங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக கொடுத்துச்சுன்னா ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுபோனால் கண்டிப்பாக இந்த அப்லோட் பண்ணுற ப்ராசஸை பற்றியும் ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய டவுட் இருக்கும் கண்டிப்பாக. அதுக்கான அஃபிஷியல் நம்பரும் டிஎன்பிசி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நம்பர் பார்த்தீங்கன்னா
0442530036 0442530037 இந்த நம்பருக்கு வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான நம்பர் பார்த்தீங்கன்னா 1800-425-1002. தாராளமாக இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உமன்ஸ் மேக்ஸிமம் வந்து ஒர்க்கிங் டேஸில் கால் பண்ணால் கண்டிப்பாக எடுக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே தாராளமாக நம்பரில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு விடையை கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உபயோகமாக இருந்துன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்க, நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் பெல் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர் முடிவு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி கருத்து நம்ம டவுட்ஸ் இருந்தால் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.